சென்னை வேளச்சேரியில் நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா நடத்தும் ஆசிரம் பள்ளியில் ஒன்றரை ஆண்டுகளாக ஊதியம் வழங்காததை கண்டித்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கீதனிடம் கேட்கலாம். கீதன், போராட்டத்திற்கான முக்கிய காரணம் என்ன? நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவி லதா ரஜினிகாந்த் சென்னை வேளச்சேரியில் ஆசிரம் என்ற பெயரில் பள்ளி ஒன்றை நடத்தி வருகின்றார். இந்த பள்ளிக்கூடத்தில் சுமார் 1000 மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். அதே போன்று 150 மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 1.5 காலமாக ஊதியம் முழுவதுமாக வழங்கப்படாமல் பள்ளி நிர்வாகம் நிறுத்தி வைத்துள்ளது. இதனை கண்டித்து இன்று அந்த பள்ளியில் பணியாற்றும் ஊழியர்கள் இன்று பள்ளி வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக தொடர்ந்து தங்கள் இந்த கொரோனா காலகட்டத்தில் ஊதியம் வழங்கி பள்ளி நிர்வாகம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தும் பள்ளி நிர்வாகம் தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நடிகர் லதா ரஜினிகாந்த் நடத்தும் இந்த பள்ளிக்கூடத்தில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் தங்களுக்கு ஊதியம் கிடைக்காத ஒரு நிலை ஏற்பட்டு தங்கள் குடும்பம் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி அவர்கள் உடனடியாக இந்த விவகாரத்தில் நடிகர் ரஜினிகாந்தே தலையிட்டு தங்களுக்கான ஊதிய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். தங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தின் மனைவி விஜயலட்சுமியின் உடல் பெரியகுளம் நகராட்சி மயானத்திற்கு இறுதி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பழனிக்குமாரிடம் கேட்கலாம். பழனிக்குமார், இறுதி ஊர்வலத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு செய்ய. நிச்சயமாக பாலா, அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தின் மனைவி விஜயலட்சுமி உடல் நலக்குறைவால் நேற்று சென்னை பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது உடல் நல்லடக்கம் செய்வதற்காக சொந்த ஊரான தேனி மாவட்டம் பெரியகுளத்திற்கு நேற்று மாலை கொண்டு வரப்பட்டது. பெரியகுளம் தென்கரை அக்ரகார தெற்கு அக்ரகார தெருவில் உள்ள ஓ பன்னீர்செல்வத்தின் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது மனைவி விஜயலட்சுமியின் பூத உடலுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பல்வேறு விவசாய சங்கங்கள் மற்றும் அமைப்பினர், பொதுமக்கள், உறவினர்கள், நண்பர்கள் என ஏராளமானோர் நேற்று மாலையில் இருந்து இன்று மதியம் வரை அஞ்சலி செலுத்தி வந்து கொண்டிருந்தனர். இதனையடுத்து தற்போது அவரது உடல் தகனம் செய்வதற்காக பெரியகுளம் தென்கரை அக்ரகாரத்தில் இருந்து எடுத்துச் செல்லப்படுகிறது. இந்த ஊர்வலத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், அவரது மகனும் தேனி மக்களவை உறுப்பினருமான ஓ பி ரவீந்திரநாத் மற்றும் அவரது சகோதரர் ஓ பி ஜெயபிரதீப் மற்றும் அவரது குடும்பத்தினர் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். இந்த ஊர்வலம் தற்பொழுது செந்தரை அக்ரகார தெருவில் இருந்து துவங்கி தேவர் சிலை, காந்தி சிலை, மூன்றாந்தாள், தண்டுபாளையம் உள்ளிட்ட பெரியகுளம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பெரியகுளம் அரசு போக்குவரத்து கழகம் அருகே உள்ள நகராட்சிக்கு சொந்தமான தகன மேடையில் இன்னும் சற்று நேரத்தில் எரியூட்டப்பட உள்ளது. பாலா, முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ்ஸின் மனைவி உடல் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்படும் நிலையில் தற்போது இறுதி ஊர்வலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நேரலை காட்சிகளை கண்டோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பழனிக்குமார் வழங்க கேட்டோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பழனிக்குமார்.